ஜாய் சிதுங்கள் மாஸ்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, டர்டில் வைன் வந்து பாட்டிங் தான். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டர்டில் வைனோடைய மெயின்டெனன்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா சின்ன பவுலாக எடுத்துருக்கேன். ஏன் இதை எடுத்துக்கோங்க, ஹேங் பண்ணுறதுக்காக. நீங்கள் இதை விட உங்களுக்கு பெருசாகவோ இல்லை இதை விட சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பவுலே எனக்கு போதுன்றதுனால இந்த மாதிரி சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம ஒரு சென்டராக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். அது ஏன்னா நம்ம அதிகமான தண்ணி விட்டுட்டாலோ அந்த தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ட்ரைன் ஆகி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரூட்டோ ஸ்டெமோ அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதனால தான் ஹோல்ஸ் போடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் போட்டே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஹோல்ஸ் போட்டு சாயில் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த பவுலை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாயில் ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து முக்கால்வாசி அளவுக்கு அந்த கப்பு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். சாயில் பார்த்தீங்கன்னா 50%, 20% வந்து கோகோ பிட்டும், 30% வந்து மாட்டுச்சாணம் உரமும். நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சாயில் வெறும் சாயில் கூட ஃபில் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கூட மாட்டுச்சாணம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இதில் கம்பல்சரி இதெல்லாம் அவசியம்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் மீன் கிடையாது. நான் சொன்னேன்ல அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். சரி, நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி அடிக்கணும்னா தான் எங்களுக்கு புஷியாக வரும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுன்றதும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதே மாதிரி அள்ளி நான் ஒரு கையை காட்டினால அதே அளவுக்கு அள்ளி நீங்கள் சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே மண் தூக்கி விட்டாலுமே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி ஏன் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன்னா, இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எல்லா சைடுமே ஈவனாக ஒரு புஷியாக இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு தான் வந்து வச்சு இந்த பிளான்ட்டை வளர்த்தேன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி நான் மண்ணை வந்து எல்லா இடத்துலையுமே போட்டுடுறேன். நீங்கள் அதிகமாக போடாதீங்க, ஏன்னா வந்து செடி மேலே நம்மளுக்கு வரணும். அதனால் நான் இதை வந்து ஏன் டேப் பண்ணி விட்றேன்னா எல்லா பக்கமும் ஈவனாக போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு 4 times நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு பல பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக மண் ஃபில் ஆகிட்டுருக்கும். இது ஈஸியாக வளரும். உங்களுக்கு ரூட் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த செடி நீங்கள் வைக்கும்போது ரூட் வளர்ந்துடும். இப்போ 1 glass அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 glass வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுறது அவசியம் கிடையாது. அந்த ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து வாட்டர் வெளியே வர வரைக்குமே நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஆட் பண்ணிட்டால் போதுமானது தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து தண்ணி வந்துடுச்சு. இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஆல்ரெடி பாட்டிங் பண்ணதை காட்டுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி பாட்டிங் பண்ணது எவ்வளோ தூரம் புஷியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும்.